யூப் தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினின் முடிவுகளில் நான்கு முடிவுகள் சரியானவை என்றும் அவற்றை சரியான முறையில் மதித்து நடக்காவிட்டால் புட்டினை எதிர்த்து போர் நடத்தும் நாடுகள் அத்தனையும் முன்னர் புட்டின் இழைத்த அத்தனை தவறுகளையும் அவர்களும் இழைத்தது போல இழைத்து படுகுழியில் வீழ்ந்து விடுவார்கள் என்று அமெரிக்காவினுடைய ஹாவார்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து பிரபல ரஷ்ய விவகார நிபுணர் ஸ்டெபன் ஏ வால்ட் எழுதிய கட்டுரை சர்வதேச சமுதாயத்தை சிந்திக்க வைத்திருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் இதுவரை இழைத்த தவறுகள் எண்ணற்றவை அதில் முதலாவது தனது படைகளை தமது திறமையை இருக்கும் திறமையை விட கூடுதலான அளவு மதித்து அவர்களை அனுப்பியது அவர் இழைத்த தவறு இதனால் உக்ரைனினுடைய தலைநகர் கியேவை அவர் கைப்பற்ற முடியாமல் போனதும் கிழக்கு உக்ரைனில் பலத்த அடி வாங்கியதும் படை நடத்துகையில் பல தவறுகளை இழைத்ததும் போர்க்குற்றங்களை இழைத்ததும் உண்மைதான் இத்தனை உண்மைகள் இருந்தாலும் அவருடைய தரப்பில் எந்த நியாயமும் இல்லை என்று புறந்தள்ளிவிட முடியாது அவருடைய தரப்பில் நான்கு நியாயங்கள் முக்கியமானவையாக இருக்கத்தான் செய்கின்றன என்று அவர் கூறுகின்றார் அவரிடம் இருக்கும் பிழைகளை மட்டுமே பேசாமல் அவரிடம் இருக்கும் சரிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மேற்கு நாடுகளின் கடமை என்றும் அவர் கூறுகின்றார் அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்று ரஷ்யாவிற்கு ஏற்பட்ட கதிதான் நாளை அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஏற்படும் முதலாவதாக உலக நாடுகள் ரஷ்யா மீது போட்ட பொருளாதார தடைகள் ரஷ்ய அதிபரனுடைய போர் இயந்திரம் என்கின்ற பகாசுரமான இயந்திரத்தை எந்த இடத்திலும் பாதிக்கவில்லை அது பலமாகவே இருக்கின்றது முன்னையை விட அதாவது தடைகளை விட பலம் பெற்ற இயந்திரமாகவே இருக்கின்றது எனவே ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் நாடுகளும் விதிக்கின்ற தடையினால் ரஷ்ய போர் இயந்திரம் என்பதை ஆடவைத்துவிட முடியாது என்பதை புரிந்து வேண்டும் இரண்டாவது இத்தனை தடைகளுக்கு பின்னரும் அவருடைய ஆயில் எரிவாயு மற்றும் தானியங்கள் உள்ளிட்ட ரஷ்யாவினுடைய உற்பத்திகளை வாங்குவதற்கு இன்றும் உலக நாடுகள் ஆவலாகவே இருக்கின்றன அவருடைய பொருட்களுக்கு பெரிய மதிப்பு சர்வதேச சந்தையில் இருக்கின்றன அதை வாங்க நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டுதான் நிற்கின்றன எனவே ரஷ்யாவினுடைய உற்பத்திகளை உலக நாடுகள் நிராகரித்து விடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது மூன்றாவதாக இன்றைய போருக்கு பின்னர் ரஷ்யாவில் பலத்த விலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் ரஷ்ய மக்கள் அந்த விலை உயர்வுக்கு தாக்குப்படுத்திக் கொண்டு அந்த வழியை தங்களுடைய நாட்டிற்காக சுமந்துதான் நிற்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் சிறிய வீழ்ச்சி ஏற்பட்டாலும் படைகள் தோற்றாலும் கூட ரஷ்ய அதிபர் பதவி பறிபோகும் என்று இந்த நிமிடம் வரை கூறிவிட முடியவில்லை முதற்கட்டம் வீழ்ந்தாலும் அடுத்த தாக்குதலை ரஷ்ய அதிபர் தொடங்கிய பொழுது அதை அதிகமான ரஷ்யர்கள் வரவேற்றுத்தான் இருக்கின்றார்கள் என்பதையும் மேற்கு நாடுகள் மறைத்து நடத்தல் கூடாது நான்காவது ரஷ்யாவிற்கு இந்த போர் சர்வதேச ரீதியாக பெரிய கெட்ட பேரை வாங்கி தந்துவிட்டது என்று கூற முடியாது சர்வாதிகாரி ஹிட்லரை போல அகில உலகமும் ஒன்றிணைந்து தண்டிக்கும் கண்டிக்கும் ஒருவராக அவர் இல்லை இஸ்ரேல் ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகள் இன்று அவர் நடப்பதை போலத்தான் நடக்கின்றன அந்த நாடுகளுக்கு எந்த கெட்ட பேரும் ஏற்படவில்லை அவை கண்ணை மூடியபடி தங்களுடைய பாதையில் செல்கின்றன இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்களை அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தொடர்ந்து தன்னுடைய வீட்டோ அதிகாரங்களை பாவித்து இஸ்ரேலை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றது எனவே இஸ்ரேலை விட எடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு போரை ரஷ்ய அதிபர் நடத்திவிடவில்லை என்பது உலக நாடுகளுக்கு தெரியும் மேற்கு நாடுகளுக்கு தெரியாமல் இருக்கின்றது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் ஒவ்வொரு நாடுமே தன்னுடைய சுயநலத்தை பற்றித்தான் இன்று அல்லாமல் உலக நலனை நினைப்பதாக கருதிவிட முடியாது உக்ரைனுடைய எதிர்கால தலைவிதி ரஷ்ய அதிபருக்கு மிக முக்கியமானது இன்று உக்ரைனுக்கு உதவி செய்யும் நாடுகளை விட உக்ரைன் ரஷ்ய அதிபருக்கு தான் மிகவும் முக்கியமானது ஆகவே அவர் உக்ரைன் விவகாரத்தில் கண்டிப்பாக தலையிட்டு தான் தீருவார் தீர வேண்டிய நிலையும் அவருக்கு இருக்கின்றது இந்த நான்கு விடயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அத்தோடு உப விதிகளாக அபாயமான நிலையை மேற்கு நாடுகளை விட அவரே தன்னுடைய கையில் துரும்பு சீட்டாக எடுத்திருக்கின்றார் அவர் இப்படியான அபாயங்களை எத்தனையோ தடவைகள் கையில் எடுத்தவர்தான் தன்னுடைய ஒரு தேவைக்காகவும் தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் இது அவசியம் என்று இந்த அபாயத்தை அவர் எதிர்கொண்டிருக்கின்றார் இதில் எந்த தவறும் கிடையாது அடுத்த உபவிதி ரஷ்யா போரை மற்ற நாடுகளை தொடருமா என்றால் தொடராது ஏனென்றால் ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்கா தன்னுடைய படைகளை உக்ரைன் மண்ணில் கொண்டு சென்று நிறுத்தவில்லை தாம் தலையிட்டால் அது சர்வதேச போராகிவிடும் என்று அமெரிக்கா வெளியேதான் நிற்கின்றது ஆகவே ரஷ்யா உக்ரைனை தாக்கிவிட்டு நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் என்று கூறிவிட முடியாது அவ்வாறு தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா இறங்க வேண்டி வரும் என்பதும் அது பெரும் சிக்கலாகிவிடும் என்பதும் ரஷ்யாவிற்கு தெரியும் எனவே ரஷ்ய அயல் நாடுகளை தாக்கப் போகின்றது என்று வீணான ஒரு பீடிகையை போடுவதன் மூலமும் பொய்யான அச்சத்தை கிளப்புவதன் மூலமுமாக உக்ரைனி அதிபர் தன்னுடைய வாதங்களை நடத்துவதில் பயனில்லை இதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எழுதுகின்றார் உக்ரைனை பொறுத்தவரையில் ரஷ்யாவினுடைய ஏழ்மை நிலையில் இருந்து வெளியேறி ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ நினைக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் உக்ரைனை கைவிட்டால் பெரும் நஷ்டம் என்று நினைக்கின்றது இரண்டு தரப்பும் ஒவ்வொரு ஆசையில் இந்த போரை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஏராளமான தவறுகளை இழைத்தது உண்மைதான் இருந்தாலும் இந்த நான்கு விடயங்கள் அவருடைய தரப்பிலும் சரியாக இருப்பதை நாங்கள் நிராகரித்து விட முடியாது மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று அவர் கூறுகின்றார் ஒருவர் விடுவாராக இருந்தால் அந்த போர் முடிவடையாது அது தொடரத்தான் செய்யும் எனவே யாரோ ஒருவர் தோற்பதற்கு முன்னதாக இதை பேசி தீர்க்க வேண்டும் தோற்றுவிட்டால் விவகாரம் வேறு நாடுகளுக்கு பரவுவதை தடுக்க முடியாது இவ்வாறான விடயங்களை உணர்ந்து இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று அவர் தன்னுடைய கருத்துக்களை எழுதியிருக்கின்றார் இந்த கருத்துக்கள் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளினுடைய கல்வி கற்ற இடங்களில் வாசிப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே